ஹலோ மேடம், நம்ம எல்லோரும் ஒரு முறை நாச்சும் மெஸ் சாம்பாரை டேஸ்ட் பண்ணியிருப்போம். வீட்லேயும் அதே டேஸ்ட்டுக்கு நம்மளால் பண்ண முடியும். குக்கரில் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், முருங்கைக்காய், வேறு எந்த காயும் சேர்க்காதீங்க. துண்டு இஞ்சி, பெரிய தக்காளி மூணு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு கலந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து சாம்பார் பொடி. வழக்கம் போல் நச்சுவையோட செட்டிநாடு சாம்பார் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு ரெண்டு கப்பு தண்ணி விட்டு நாலு விசில் விட்டு எடுத்துருங்க. லைட்டாக மசிச்சு விட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு கொதி வரவும் தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கும் போது வெந்தயம் போட மறந்துடாதீங்க. தாளித்ததை சாம்பாரில் ஊற்றி கொதிக்க கொதிக்க இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அள்ளும். இவங்கக்கிட்ட இன்னும் நிறைய ஹோம்மேட் மசாலாஸ் இருக்குது. பிரியா நச்சுவை 20 ப்ரமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் உண்டு.